பிரச்சனை இருந்தா சொல்றதுக்கு ஒரு நாலு பேரையாவது சம்பாதிச்சு வைக்கணும். ராத்திரி 11 மணிக்கு உனக்கு வண்டி நின்று போச்சுன்னா கூப்பிட்டா ஒருத்தன் வரானா நல்ல ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிறேன். உன் பிரச்சனை திடீர்னு ஒரு 100 ரூபாய் உன் கையில இல்ல, ஒரே ஒரு போன் கால்ல டெஸ்ட் அனுப்பிச்சு விட்டானா நல்ல ஒருத்தனை சம்பாதிச்சுக்கிறேன். உன் பிரச்சனைக்கு யாருமே இல்ல, நீ தனியாவே இருக்குன்னா, நீ தனியா இருந்தனா நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீ பேஸ்புக் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயேன், எத்தனை பேர் உனக்கு வந்து கவனிக்க போறான், எத்தனை பேர் உனக்கு தேட போறான், எவனுமே கிடையாது. எல்லாம் தே ஆர் பிஸி வித் தேர் வர்க். அவனோட வேலையில அவன் மறுபடியும் பண்றதே தான் பண்ணிட்டு இருக்கான். உன்னெல்லாம் பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான், ஏன்னா ஹி ஹஸ் ஓன் வர்க். புரியுதா? எல்லாருக்குமே அவன் பிரச்சனை தான் பெருசா தெரியும், உன் பிரச்சனை அவன் கண்ணுக்கு பெருசாவே தெரியாது. உனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா உனக்கு 1 லட்சம் ரூபாய் விட அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தான் பெருசா தெரியும். பட் ஷேர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இல்ல உனக்கு ஹெல்ப் பண்றது ஒருத்தனையா நீ சம்பாதிச்சு, நீ இல்லைன்னா சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா அந்த